நான் இருக்க வேண்டிய இடத்த தட்டி பறிச்சுக்கிட்டு ரொம்ப நேர்க்கா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டல. எத்தனை நாள் நீ இந்த வீட்டுல குப்பை கொட்டுறேன்னு நானும் பாக்குறேன்டி. அன்னைக்கு மட்டும் நான் உண்மையா விஷத்தை குடிச்சிருந்தனா என்னை எப்படியாச்சும் காப்பாத்தி என்ன சேது மாமாவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. விஷத்தை குடிச்சேன்னு பொய் சொன்ன பாத்தியா, அங்கதான் நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா விட மாட்டேன்டி. இவ்ளோ தூரம் என் மாமாவுக்காக காத்துட்டு இருந்தனா அவ்ளோ லேஸ்ல அந்த இடத்த உனக்கு நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். இந்த வீட்டோட மருமகளா இங்க நிலையா வாழ்ந்தலான் மட்டும் நீ கனவுல கூட நினைக்காத. அது என்னைக்குமே நடக்காது. என்னடி பாக்குற? பாட்டி கூப்பிட்டாக, நான் போகணும். போகட்டுமா? என்ன லந்து பண்றியா? நான் இங்க இவ்ளோ பேசுற அதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. மன்னிச்சிருங்க, பாட்டி கூப்பிட்டாக, நான் போகலனா பிறவு சத்தம் போடுவாங்க. நான் போறேன். இவங்க அவரை கல்யாணம் பண்ணிருந்தா நானாவது படிச்சுக்கிட்டாவது இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு நடந்ததுக்குள்ள என்னைய பிடிச்சு சத்தம் போடுறாங்க. கிராமத்துல இருந்து வந்த உனக்கு அவ்வளவு திமுறா? இருடி, உன்னை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிக்கிறேன்.